பிக் பாஸ் மலையாளத்தில் கடந்த ஒரு மணி நேரத்தில் நடந்த லைவ் அப்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலா விவரிக்க போறோம் குறிப்பாக சொல்லணும்னா நோரா வந்து ஒரு பக்கம் அபிஷேக்கை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னொரு பக்கம் பவர் டீம் அவங்களோட ஆதிக்கத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பக்கம் போட்டு இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாயிருச்சு ஜாஸ்மின் மற்றும் கரண்ட் கேம்பனான ஜிண்டோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக் உருவாகி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கே கோர்ட்டு கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு கேஸுக்கு ஜிங்டோவா ஜாஸ்மினான்ற அளவுக்கு வந்து பவர் டீம் அதை ஒரு கேஸாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு வக்கீலெல்லாம் செட் பண்ண ஒரு நிகழ்வுகள்லாம் லைவில் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் விவரிக்க போகிறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கைஸ் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் ஒன்று நடந்துருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அபிஷேக் எஸ்ஸை வந்து ஸ்ரீகுமாரை வந்து பயங்கரமாக பாராட்டி புகழ்ந்துருப்பாங்க அந்த விஷயம் கேட்டதுலேருந்து ஒரு பாயிண்டில் வந்து நோராவும் அப்செட்டு இன்னொரு பக்கம் அபிஷேக் கே அவரும் ஒரு பக்கம் அப்செட் ஆகிட்டு ஒரு பக்கம் பெட்ரூம்ல வந்து உட்காந்துட்டாரு அப்போ நோரா வந்து பேசுறாங்க இன்னும் எங்கே இங்கே என்னன்னா நடக்குது என்ன நடக்குது ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டாரு பட் அந்த தப்பை திருத்திக்கிட்டு வர்றதால ரியலைஸ் பண்ணதால எல்லாரும் வந்து பாராட்டுறவங்க புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் ஃபீல் பண்றாரு உன்னதன்றா எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கணும் ஏன் அபிஷேக் எஸ்ஸை வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு இருக்காங்க போது எல்லாம் அவருக்கு குளோரிஃபை பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி அபிஷேக் சொல்றாரு பட் எனக்கு என்னன்னா அபிஷேக் எஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தப்பு பண்ணிட்டாரு மொதல் நாள் தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை ரியலைஸ் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே தப்பு பண்ணிட்டாரு ஆனால் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி ரியலைஸ் பண்ணி வந்திருக்காரு அதுக்கு பல பேரும் பாராட்டி போகுதுல தப்பே கிடையாதுங்க என்னை பொறுத்தவரை ஒரு நியாயமான விஷயம் தான் வாய்ப்பு கொடுத்ததுல ஒரு நியாயமான விஷயம் இன்னொரு பக்கம் இவருக்கு வருத்தம் என்னென்னா என்ன ஒருத்தருமே பாராட்டலையே நானும் தானே இந்த வீட்டில் நல்லா இருக்கேன் என்னை ஏன் பாராட்டலன்ற ஒரு வருத்தம் தான் அபிஷேக் கேக் ஒரு பக்கம் இருக்குது அப்போ வந்து நோரா சொல்கிறாங்க உன்னைப்பா நீயே எஃபெக்ட் போகிற இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் நீ எடுத்துக்கோ எல்லாரும் ஜான்மோனியே பாராட்டினாங்க நீங்கள் பாரு ஜான்மோனி எவ்வளோ தப்புகள் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜான்மோனி இங்கே பயங்கரமாக கேரிங்கிறீங்கன்ற மாதிரி பாராட்டுறாங்க என்ன யாராச்சும் சொன்னாங்களா அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நோரா சொல்கிறாங்க பட் நோரா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு பேர் வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த வீடியோலேயும் பார்த்துருந்தோம் தெரியும் ஆக மத்தியில் நோராவையும் பாராட்டி பேசுனு தாங்க பட் நோரா தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை டவுன் பண்ணுறதுக்காக எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க உன்னை டவுன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணனா அவங்களோட பிளான் சக்ஸஸ் பா இவன் ரியாக்ட் பண்ணிட்டான்ப்பா நம்ம இது பண்ணிட்டோன்றதுக்காக ரியாக்ட் பண்ணுறனா பிளான் சக்ஸஸ் ஆயிரும் இதெல்லாம் நீ மைண்டுக்கு எடுத்துக்கே எடுத்துக்காத அதெல்லாம் நீ கண்டுக்காத ஒருத்தனை வந்து எமோஷனலாக வீக் ஆகணும் அவனை டவுன் பண்ணுறோன்றதுக்காக எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு நிமிஷம் நீ எஸ்கேப் பண்ணாலும் அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு நீ ரியாக்ட் பண்ணாத டென்ஷனே ஆகாத கூலாக விடு இது வந்து இவங்க இந்த வீட்டில் இருக்கவங்க டிசைட் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வீட்டில் இருக்கவங்கலாம் யோசிக்கிறது இதெல்லாம் கிடையாது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மக்கள் டிசைட் பண்ணுறது தான் இருக்கே தவிர வீட்டில் யார் என்ன பேசினாலும் இது பண்ணாலும் அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க அதை மைண்டே பண்ணாத எதாக இருந்தாலும் மக்கள் பார்த்துப்பாங்க மக்கள் ஒரு முடிவு சொல்லுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இது எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமான மோட்டிவேஷன் வந்து நோரா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையுமே நம்பாத நம்புற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமான அட்வைஸ்லாம் ஒரு பக்கம் நோரா கொடுக்குறாங்க சாய் கிருஷ்ணாவும் அதே ஃபீல் வச்சுருந்தேன் நான் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லைப்பா எனக்கு யார் என் பேர் யாராவது சொல்லி ஒரு இது எதிர்பார்ப்போடு நான் போவே இல்லை நான் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன் அதுதான் நீ எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காது அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் லைஃப்லேயும் சரி இதுலேயும் சரி வைக்காம இருந்தால் நல்லது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சால் இது நடக்கலையேன்ற வருத்தம் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனீங்கன்னா நடக்கிறது எல்லாமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பவர் டீம் அவங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து மூணு டீமாக பிரிச்சுருக்காங்களே ஸோ ஒரு பக்கம் குக்கிங்கு பாத்ரூமுக்கு மற்றும் பெட்ரூ பாத்ரூம் மற்றும் ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வந்து மூணு பேர் சிபின் ஜான்மோனி மற்றும் பூஜா இவங்க மூணு பேர் வந்து அந்தந்த ஜோனை வந்து பார்த்துப்பாங்க மிச்ச ரெண்டு பேர் ஜென்ரலாக பார்த்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு வாதங்கள் போயிட்டு இருந்தது அதில் சில ரூல்ஸ் இருந்தது சாப்பிடும்போது டைமிங்கு சாப்பிட்றணும் சாப்பிட்ட பிளேட்டை நீங்கள் கழுவணும் முடி சமைக்கும் போது முடி விழாமல் சமைக்கணுன்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கேப்டனை இங்கே மதிக்கணும் கேப்டன் நீங்கள் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க அப்போதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது ஜாஸ்மின் ஸோ நீங்கள் இந்த கேப்டன் வந்து எதனா தப்பாக பேசினாலோ இல்லை மரியாதை குறைவாக பேசினாலோ நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க பவர் டீம் என்ன சொல்லிடுறாங்களே நீங்கள் ரெண்டு பேருமே அதை பேசி தீர்த்துங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்க்குறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் நீங்கள் தீப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பூஜா ஒரு தரமான பதில் சொல்கிறாங்க ரெஸ்பெக்ட்ன்றது ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு வரதில்லை நீங்கள் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்போ தான் அந்த ரெஸ்பெக்ட் நீங்கள் திரும்ப வரமே தவிர நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசினீங்கன்னா அங்கேயும் ஆப்போசிட்டில் மரியாதை இல்லாமல் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான பாயிண்ட்டு பூஜா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நியாயமான பாயிண்ட் தான் அப்போ ஜாஸ்மின் சொல்கிறாங்க நான் மரியாதை கொடுத்து பேசுகிறேங்க மரியாதை கொடுத்து நான் அதெல்லாம் பேசுகிறேன்னா அவர் மரியாதை இல்லாமல் பேசுனா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் வந்து ஜின்டோக்கு எதிராக பல விஷயங்கள் விற்கிறாங்க அப்படி பேசும்போது என்ன நடக்குதுன்னா ஜின்டோ வந்து சொல்கிறாரு சோ நீங்க கேப்டன்னா கேப்டன் அப்படின்ற மாதிரி கூப்பிடணும் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது கேப்டன்ற மரியாதையும் எனக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஜின்டோ வைக்கிறாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜா ஜாஸ்மினை பார்த்து நீ வா போ அப்படின்ற மாதிரி பேசினோட ஜாஸ்மின் சொல்கிறாங்க நீ வா போன்னு பேசாத ஜாஸ்மின்னு சொல்லுங்க ஜாஸ்மின்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஜின்டோ கேப்டன் கூப்பிடுன்ற மாதிரி ஜாஸ்மினோ கவுண்ட்ரு கொடுக்குறாங்க மாற்றி மாற்றி இப்படி கவுண்டர் கொடுக்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று தப்பான வார்த்தையை சொல்கிற ஜாஸ்மின் வந்து ஒரு ப ஏதோ ஒரு பர்சனலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த டாஸ்க்கை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க போல அதை ஜின்டோ இங்கே பேசுகிற டைமில் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கார் முன்னாடி ஒரு வார்த்தை வந்து அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டார் காலில் எடுத்தோ எடுத்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு அந்த எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது சொன்னதுக்கு அப்புறம் இது ஆயிட்டாங்க உடனே வந்து பவர் டீம் கேதரா வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கை இது இவர் பேசினது தப்பு இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க இதுக்கு நீங்க அவருக்கு மேலே ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேப்ரி முத கொண்டு எல்லாரும் கை தூக்கிட்டாங்க கேப்ரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல வந்து ஒரு பக்கம் பவர் டீம் நின்றுட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல சைடில் உட்காந்துட்டு இருக்கவங்கள பார்த்து பேசும்போது சிபின் டென்ஷன் வர பவர் டீமை பார்த்து பேசி இவங்கள பார்த்து பேசாத அப்படின்ற மாதிரி சிபின் பேச கேப்ரி சொல்றாரு நான் வந்து இது வீட்டில் ஒரு மெம்பருங்க பவர் டீம் மட்டும் பார்த்து பேச முடியாது எல்லாரையும் நான் பார்த்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேப்ரியும் டென்ஷன் ஆகிட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பவர் டீம்லாம் டிசைட் பண்ணி அவர் பண்ணது தப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க யாரு கேப்டன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இதை பண்ணிருக்கூடாது தப்பு அந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது கேப்டனாவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கேப்ரி எப்பா ஒரு வார்த்தை தான் பண்ணார் அதுக்கு அவர் கேப்டன்சி தகுதியே இல்லைன்ற அளவுக்கு வந்து ஒரு பக்கம் கேப்ரி வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாரு இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாருன்னா கடுப்பான ஜின்டோ அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா நேற்று எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு நேற்று ஜாஸ்மின் வந்து மைக்கு போட சொல்லியும் பே போடலை அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி என்னை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று மென்டல் ட்ராமா இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றத அவங்க ஒரு மென்டலாக ஸ்டேபிளாக இல்லாத சுச்சுவேஷனை வந்து இங்கே ஜின்டோ எடுத்து பயன்படுத்தி ஒரு டைலாக் பேசிட்டார் அப்போ வந்து ஜாஸ்மின் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் டீமில் இதில் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா நேற்று அந்த சுச்சுவேஷனில் நான் தான் கேப்ட

அப்போது இந்த மென்டல் ஸ்டேபிபிலிட்டி ட்ராமா இந்த மாதிரி போடுறாங்கன்றத விஷயத்தை சொன்னவனே ஒரு பாயிண்டில் ரேஷ்மினாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கேப்ரி எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே ரேஷ்மின் என்ன சொல்கிறாங்க இன்னொருத்தரோட மென்டல் ஸ்டேபிலிட்டி இதில் இருக்காங்கன்றத தெரிஞ்சு அவங்களுக்கு எதிராக இப்படி கூடாது ஜின்டோ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜின்டோக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க யார் ஒருத்தர் ஸ்டேபிளாக இல்லைன்னா அதை வச்சு அதை வச்சு இது பண்ணாதீங்க அப்படின்றத ரேஷ்மின் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறாங்க கேப்ரியும் சொல்கிறார் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டேபிளாக இல்லாத விஷயம் வந்து இது ஒரு பேசிக்யூ காமன் சென்ஸு சைக்காலிஸ்ட்டு கிட்டே போய் பேசி அவங்க மும்பைலேருந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும் என்ன உண்மை எது இல்லைன்ட்டு இங்கே உட்காந்துட்டு இதை பற்றிலாம் பேசுறதுக்கு இதெல்லாம் கிடையாது அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜின்டோக்கு எதிராகவும் பேசிடுறாங்க இதில் ஒரு பவர் டீம் வந்து முடிவும் எடுக்க முடியாமல் இருக்காங்க ஏன்னா ஜின்டோ பேசுனது பழைய விஷயம் போன வாரத்தை இந்த வாரத்தில் கணக்கு எடுக்க முடியாது நாங்கள் பவர்லேயே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்படி ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஜின்டோ வந்து அது ட்ராமாவா இல்லையான்றது ஜின்டோ வந்து பேசியிருக்க கூடாது தான் பட் அதை பார்க்குற மக்களுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் ஜாஸ்மின் மற்றும் கேப்ரிக்கு நடந்த விஷயங்கள் வந்து உண்மையான மென்டல் ப்ரெஷராக இல்லை ட்ராமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து உண்மையான மென்டல் ப்ரெஷரில் இருந்தால் அவளை சீக்கிரத்தில் க்யூர் ஆகி உடனே சாயந்தரத்துக்குள்ளே நார்மலாகுவாங்களா காலையில் இருந்து சாப்பிடல இதெல்லாம் பண்ணல பட் சாயந்தரத்துக்குள்ளே நார்மலாகி திரும்பி வராங்களா அப்படின்றது எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது இது உண்மையாக பொய்யான்றது மோஸ்ட்டாக வந்து சும்மா தான் போல் இருக்குன்ற மாதிரி எனக்கே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது பட் உண்மையான மென்டல் ப்ரெஷராக இருந்தால் ஓகே அப்படின்றது சொல்லிக்கலாம் ஆனால் ஜாஸ்மின் ஒரு வாரமாக சைக்காலிஸ்ட்டை போனோம் இதெல்லாம் போடணும்னு பிக் பாஸ்கிட்ட கிட்டே இருந்தாங்க பட் உண்மையாக இருக்கும் ஆனால் எனக்கு கேப்டியை பொறுத்தவரையும் நம்புற மாதிரி எனக்கு தோணலைங்க பர்ஸ்னலாக சொல்ல போனால் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து சாயே வந்து சொல்கிறாரு ஸோ நேற்று பிக் பாஸ் வந்து அவங்களோட சாப்பாடு தண்ணிலாம் குடித்தா தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுன்றதை சொல்லிகிட்டு இருந்தாரு அவங்களால இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் டிலே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சிபின்னு ஒரு விஷயம் சாய் ஒரு விஷயத்தை சொல்லும் பவர் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலா இந்த வீட்டில் இந்த வீடுன்றது ஒரு குடும்பம் மாதிரி நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நம்ம நினைப்போம்ல அந்த வகையில் அவங்க மென்டலா ஸ்டேபிளா இல்லாத போது அவங்க போய் ஸ்டேபிள் ஆயிட்டு வரவேறையும் நம்ம வெயிட் பண்றோம் அதுதான் நல்லது அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே சூப்பரான விஷயம்ன்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் எல்லாம் போயிட்டு அந்த கான்ஃபிளிக்ட ஒரு பக்கம் டைவேர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜின்டோ வந்து வேற சண்டைக்கு போறாரு இப்போ ஜின்டோக்கு எதிராக நடந்ததில்ல உடனே என்ன பண்ணிட்டாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் மோனி போன வாட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது நோரா அப்படின்ற மாதிரி வந்தோன்னா நோரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஜின்டோ பொறுத்தவரையும் அவர் பண்ணது ரைட்டுன்றது சொல்றோன்றதுக்காக பழைய பழைய இன்சிடென்ட்டை ஒன்று ஒன் பை ஒன்னாக தோண்டி 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 எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் கூட தான் செய்யும் அப்படின்றதுக்காக பவர் டீம் ஒரு பக்கம் இந்த இதெல்லாம் பேச முடியாது அப்படின்ற அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கோர்ட் கேஸ் பண்ணலாம் ஜிண்டோக்கும் ஜாஸ்மினுக்கும் ஒரு கோர்ட் கேஸு அதுக்கு வந்து சாட்சிகள் ஜின்டோ தார்பில் ஜின்டோ சார்பில் இருந்து ஒரு வக்கீல் இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் சார்பில் இருந்து ஒரு வக்கீலை வச்சு இதை விவாதம்லாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க அடுத்த அந்த கோர்ட் கேஸை பற்றியும் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்